வணக்கம் ஹெட்லைன்ஸ் முக்கிய செய்திகள் இந்தியாவில் நான்கு மணி நேரத்தில் பேருக்கு கொரோனா கடந்த மேலும் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது இதுபோல் மேலும் நானூற்றி பதினெட்டு பேர் கொரோனாவால் பலியாகியுள்ளனர் இதனால் பாதிப்பு எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நாற்பதாகவும் பலி எண்ணிக்கை பதினாறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாகவும் அதிகரித்துள்ளது இன்று மாலை நான்கு மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரை பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை நான்கு மணிக்கு நாட்டு மக்களிடையே உரை நகர்த்த உள்ளார் பிரதமரின் உரை நேரலையாக ஒலிபரப்பாக உள்ளது கொரோனா தடுப்பு பணிகள் மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகள் குறித்து தமது உரையில் மோடி குறிப்பிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் தொடரும் சீனாவின் ஆக்கிரமிப்பு சீனா கால்வன் பள்ளத்தாக்கில் இந்திய பகுதிக்குள் நானூற்று இருபத்தி மூன்று மீட்டர் தூரம் ஊடுருவி ஆக்கிரமித்திருப்பது சேட்டிலைட் படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது இந்த பகுதியில் ஊடுருவிய சீன வீரர்களுக்கும் இந்திய ராணுவத்திற்குமான மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் சீன தரப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வெளியிடப்படவில்லை இந்நிலை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நிலவரப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் சீனா உரிமை கோரிவரும் வரும் எல்லைக்கோட்டு பகுதியில் இருந்து நானூற்றி இருபத்தி மூன்று மீட்டர் தூரத்தை தாண்டி இந்திய பகுதிக்குள் ஆக்கிரமித்திருப்பதும் அங்கு பதினாறு சீன இராணுவ கூடாரங்கள் மற்றும் மிகப்பெரிய தங்குமிடம் அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தானில் நாளை முதல் வழிபாட்டு தலங்கள் திறப்பு இது குறித்து பேசிய முதலமைச்சர் அசோக் கெலாட் கிராமப்புறங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களில் நாளொன்றுக்கு ஐம்பதுக்கும் குறைவான மக்களை அனுமதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் அப்போது மக்கள் தனிமனித இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்தே வர வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் மேலும் மாநிலத்திற்கு வெளியில் இருந்து வருபவர்களை பதினாலு நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்ற விதியை நீக்குமாறும் அதிகாரிகளிடம் தெரிவித்த அவர் அவ்வாறு வெளியில் இருந்து வருபவர்களுக்கு ஏதேனும் அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவமனையை அணுக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நீதிபதி இமெயிலில் அளித்த புகார் காத்திருப்பு பட்டியலில் ஏடிஎஸ்பி உடனடியாக நீதிபதி பாரதிதாசன் இது குறித்து மதுரை நீதிமன்ற பதிவாளருக்கு இமெயில் மூலம் புகார் அளித்துள்ளார் இந்த புகார் குற்றவியல் வழக்காக பதிவு செய்யப்பட்டு நீதிபதிகள் பி என் பிரகாஷ் புகழேந்தி ஆகியோர் விசாரணைக்கு எடுத்தனர் நீதிபதி பாரதிதாசன் விசாரணைக்கு தடங்களாக இருந்த தூத்துக்குடி மாவட்ட கூடுதல் போலீஸ் சூப்பரன் குமார் துணை போலீஸ் சூப்பரன் பிரதாபன் ஆகிய இருவரும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது எங்களின் தேசப்பற்றை யாரும் சந்தேகிக்க முடியாது கம்யூனிஸ்ட் கட்சியின் டி ராஜா விளக்கமளித்துள்ளார் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்போதெல்லாம் போர் சூழல் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு யாருக்கு ஆதரவாக இருக்கின்றன என்ற கேள்வி எழும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பில் இருப்பதால் இந்த கேள்வி எழுவது இயற்கையானதுதான் இந்த நிலையில் தங்கள் தேசப்பற்று குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா விளக்கமளித்துள்ளார் டி ராஜா கூறியிருப்பதாவது இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் தான் முன்னிலையில் இருந்தனர் என்றும் பூர்ணஸ்வராஜ் என்ற கோஷமும் கம்யூனிஸ்ட் கட்சியினரால் எழுப்பப்பட்டது வலதுசாரி அமைப்பு சேர்ந்தவர்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றதில்லை எனவும் கூறியுள்ளார்